வெஹிக்கிள் வந்து என்ன வெஹிக்கல்லாம் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் ரிசர்வ் பண்ணோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ்க்காக நம்மக்கிட்ட வண்டி கொடுத்துருந்தாரு. ஆக்டிவாவில் 6G, வெறும் பாருங்கள், வெறும் 5000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க. ஸோ இந்த வண்டி அவுட்லுக்கெலாம் பார்க்கும்போது நானே ஒரு மாதிரி, என்ன என்ன இந்த கஸ்டமர் இவ்வளோ ஒரு ஜெனுனாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் வந்து சர்வீஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சர்வீஸில் விட்டுருக்காரு. பட் இதில் என்ன ஆயிருக்குதுன்றது லைவாக பாருங்கள். ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம், பட் அந்த ஏர் ஃபில்டரோட கண்டிஷன் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ கிளச்சும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் ராச்சிட் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிளச்சி. ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி கழட்டி கண்டிப்பாக நம்ம லூப்ரிகேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து கிக்கர் உங்களுக்கு ஜாமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏர் ஃபில்டர் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் சிலிண்டர் கிட்டு எல்லாமே கம்பல்சரி ஏர் போடலனாலே உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வண்டியில் கழட்டி உடனே பாருங்கள். ஓகே. ஸோ இந்த ஏர் ஃபில்டரை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 230 ரூபா தான் ஆகுது. ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோண்டாவில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஜெனூன் பேட்ஸு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுங்க. எனக்கு கிலோமீட்டர்ஸ் ஓடாது அப்படின்னா டேஸுங்க, டேஸ் ஆர் கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டர் வந்து எவ்வளோனா 10,000ங்க. சப்போஸ் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டியை யூஸ் பண்ண மாட்டேன்னா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றினா தான் வண்டி வந்து ஏர் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரிஜினல் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வெயிலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள், வெயிலில் அந்த ஷேடோ தெரிதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலிண்டர் கிட்டில் போகும் இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே இந்த ஏர் ஃபில்டரை காட்டுறேன், இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஏர் கூட போகல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கிட்டுக்கு போகிற ஏர் எல்லாமே எது பாருங்க, க்ளீனாக தெரிந்து பாருங்கள் ஷேடோ. ஸோ கண்டிப்பாக ஏர் ஃபில்டரை இப்படி தான் செக் பண்ணணும். மெயின் ஹோண்டாஸு இந்த இடத்துல ஹோண்டான்னு கண்டிப்பாக போட்டிருக்கோம் உங்களுக்கு, அதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதுதான் ஒரிஜினல். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்கேலேருந்து குமார் பேசுகிற தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6G வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த 7mm 5mm இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு அண்டு ஷைன் மேட் பிளாக் அண்ட் ஷைன் பிளாக் வந்து நம்மளோட சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வருங்க, கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 to 1 இயர் வரைக்கும் நம்மளுக்கு வந்தால் போதும். இப்போ என்ன எதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் வீலில் பார்த்துக்கோங்க. இந்த கஸ்டமர் வந்து காலைல வண்டி கொடுக்கும்போதே இந்த ஜிக்ஸாக் பெயிண்டை சில்வரில் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டார். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த ஜிக்ஸாக் பெயிண்டை எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்றதை இப்போ இந்த வண்டி கடிச்சிட்டு பார்த்துடலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி நார்மலாக நல்லா ஷேக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து ரெஸ்டான இடத்துலலாம் அப்படியே அடிக்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ கவரேஜ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது. சில்வரும் உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. டயர் மட்டும் நம்ம கடைசியாக பெட்ரோல் 300 ரூபா போட்டு கண்டிப்பாக தொடச்சிக்கலாம். எதுக்காக அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம ரஸ்ட்டுக்காக தான் அடிக்கிறது அப்புறம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஐ திங்க் ஓகே தாங்க. ஏன்னா இது ஒரு 150 ரூபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து காஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு பெயிண்ட் ரேட்டை குத்து பண்ணனா கண்டிப்பாக ஒரு 4-5 நாள் ஆகிடும். கஸ்டமர் சொன்னபடி தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து ஜிக்ஸாக் பெயிண்ட்லேயே வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணோம். ஸோ வண்டியோட கண்டிஷன், வண்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துங்க. ஸோ எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷ் ஒர்க்கு க்ளீனாக எல்லாமே பண்ணியிருக்கோம். மெயின் வந்து கஸ்டமர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணிடுறோம், நம்மளோட ஜிக்ஸாக் பெயிண்ட்டை வந்து நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்கிறனா, ஏன்னா ஒரு 150 ரூபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமீடியட்டாக பண்ணிட்டோம். வண்டியோட பாலிஷிங் அண்ட் எவ்ரி திங் எப்படி இருக்குதுன்றத நீங்களே பாருங்கள். ஸோ வண்டியை வந்து அந்தளவுக்கு நீட்னஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி தொடச்சி கொடுக்கறதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் இருக்குது சர்வீஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி என்ன கண்டிஷனில் இருந்தது, இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். டயர் பாலிஷு வண்டி பாருங்கள், ஐடிலிங்கில் தான் நிற்கிது. வண்டி இன்ஜின் வைஸ் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பார்த்துங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் எல்லாம் மாற்றிருக்கோம், ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ எவ்ரி திங் ஓகே வந்து நம்ம நீட்டாக பண்ணி முடிச்சிருக்கோம். கஸ்டமர் கரெக்டாக 5:00 சொன்னாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4:50 டைமிங். ஸோ வண்டி ரெடிங்க. இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.